அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு 3 நோன்புகளை நிறைவு செய்திருக்கின்றோம். 4 தராவியவை நிறைவு செய்திருக்கின்றோம். 5 ஜுசூக்களை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்து புரிவானாக. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃஅஸ்லிஹூ பைனா அகவை. நம்ம எல்லாருமே மூமின்கள், அல்லாஹ்வை கொண்டு நம்புறவங்கள். உங்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டால், சண்டை ஏற்பட்டுச்சுன்னா சேர்த்து வையுங்க, சுமூகத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரும். இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் அதிகமான பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர, பிரச்சனை சேர்த்து வைக்கிறக்கான வழிகளுங்க எங்கேயுமே இல்லை. காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி, இப்னு அபி ஹத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ரெண்டு பேரும் சேர்ந்து மஸ்ஜிது நபவியில் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க, ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க. சத்தம் போட்டு பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காயப் இப்னு மாலிக் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இப்னு அபி ஹத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு கொஞ்சம் கடன் கொடுத்துருந்தாங்க. கடனை கேட்குறாங்க. கடனை கேட்கும்போது அவங்க என்னால் இப்போதைக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போவுமே தந்து ஆகணும், நான் கடன் தந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் அதில் சண்டை வலுக்கும்போது இந்த சவுண்டு, இந்த சத்தம் எங்கே வர கேட்குதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வர கேட்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னா, அங்கே இருந்துக்கிட்டே திரைய விளக்கி பார்த்து காபே அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, அவங்க கேட்டாங்க. அதனால் சொன்னாங்க, அந்த கடனில் பாதியை தள்ளுபடி பண்ணிடு அப்படின்னு சைக்கிளை செஞ்சாங்க. உதாரணமாக 100 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா 50 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, யாரோ சூழல்லாம் நான் பாதியை தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இவனும் அபி ஹதரான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் உடனே போய் அந்த கடனை அடைக்கிறக்கான ஏற்பாடை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சு. இந்த சண்டையை தீர்க்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையாண்டாங்க, சுமூகத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு செய்திகளை பார்க்கணும். இதே போல தான் சஹத் இப்னு அபி சஹல் இப்னு அபி சஹத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தடவை ஒரு செய்தியை சொல்கிறாங்க. குஃபா பகுதி, குஃபான்னு சொல்லக்கூடிய மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள குபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பகுதி. அந்த பகுதியில் சிலருக்கு மத்தியில் கடுமையான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுனா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு மேலே கண்டை தூக்கி தூக்கி எறிகிறாங்க. இப்போ இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கிது, நண்பர்கள்கிட்ட சொல்கிறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க, உடனே எல்லாருமே என் கூட சேர்ந்து வாங்க, என் கூட எல்லாருமே சேர்ந்து வாங்க, நம்ம ஒன்றா போய் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவோம், சுமூகத்தை ஏற்படுத்துவோம், சண்டையை விட்டு அவங்கள பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அடித்தடின்னு வந்துடுச்சு, கண்ணை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த சஹாபி உடனடியாக நினச்சிட்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க, சுமூகத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு செய்திகளை பார்க்கணும். இது மட்டும் இல்லை, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சில சஹாபிகள், அவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு கிணறு இருந்துச்சு. கிணறு இருந்துச்சு, ஹர்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் அந்த கிணறு இருந்துச்சு. இந்த கிணத்துலேருந்து தான் எங்கள் விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை நாங்கள் வந்து போட்டுவோம். இப்போ இந்த சமயத்தில் இந்த செய்தி வந்து ரொம்ப பூதாகரமாக வெடிக்குது. யார் சூழல்லா எங்கள் கிணத்துல அவங்க தண்ணி கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க சிலர் சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஜுபைர் அவர்களே, தண்ணி எவ்வளோ நீங்கள் பிடிப்பீங்களோ, உங்கள் தோட்டத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை பிடிச்சதுக்கு பின்னாடி மிச்ச தண்ணியை அவருடைய தோட்டத்துக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள், சுமூகத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம்.
எனவே பிறருக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சண்டைகளை நீக்க வேண்டும், இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், சுமூகத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒற்றுமையாக வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.